வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ கிளாஸ். நம்ம சேனலில் நிறைய நிறைய ப்ரெக்னென்சி டிப்ஸு, பேரண்டிங் டிப்ஸு, சோஷியல் எக்கானமி இஷ்யூஸ் நிறைய வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஈஸியாக அண்ட் நார்மலாக கன்செப்ஷன் ஆகிறதுக்கு, நார்மலான கன்சீவ் நடக்கிறதுக்கு, ஸோ கரெக்டாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த டேட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து டேபு டாபிக் அப்படிம்பாங்க. பெண்கள் பெண்களுக்குள்ளாரையும் பேசிக்க மாட்டாங்க, வெளியே யார்ட்டையும் இதை பற்றி ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் டாக்டர்கிட்ட செக்கப் போகிறப்ப கூட எங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்களே தவிர, இந்த ஓவுலேஷன் கேலண்டர் எப்படி செட்டப் பண்ணணும், ஓவுலேஷன் டேஸ் எப்போ, ஃபர்டைல் டேஸ் எப்போ, இதை பற்றியெல்லாம் வந்து வெளியே பேசவே மாட்டாங்க, வெளியவும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயமா வச்சு இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் உடைச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறத நேரடியாக நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, செக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இத்தனை டேஸ் தள்ளி போயிருக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். நீங்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமே வந்து நல்லபடியாக ஒரு குட் நியூஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய ப்ரெக்னென்சி டிப்ஸ் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இந்த நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க எந்த டேஸில் கரெக்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த வீடியோ அல்லது இந்த பாயிண்ட் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்கள் பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த விஷயம் பொருந்தாது. அடுத்தது, உங்களோட பார்ட்னர்ஸோட கவுண்ட்டு, மோட்டிலிட்டி, இது எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கணும். ஸோ இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஓவுலேஷன் கேலண்டர் செட்டப் பண்ணுற விஷயம் பொருந்தும். அதுக்கப்புறம், உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளமோ தைராய்டு ப்ராப்ளமோ இருக்கக்கூடாது. பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி, இரெகுலர் பீரியட்ஸ் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த மூணும் பக்காவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓவுலேஷன் கேலண்டரை நீங்கள் செட்டப் பண்ணலாம். நிறைய ஓவுலேஷன் ஆப்ஸ் இருக்குது உங்கள் செல்ஃபோனில். மற்றபடி நீங்கள் பக்காவாக உங்களுக்குள்ள இந்த ஓவுலேஷன் கேலண்டரை கரெக்டாக செட்டப் பண்ணிங்கன்னா நிச்சயமான முறையில் 99% பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஓவுலேஷன் கேலண்டர் செட்டப் பண்ணுறதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டு. பீரியட்ஸ் ஆன டேட் வந்து நிறையா பேருக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ ஜைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது எந்த டேட்டில் பீரியட்ஸ் வந்ததுன்னு கேட்டால் கூட நம்ம யோசிச்சுட்ருப்போம். அப்படி இல்லாமல் உங்களோட பீரியட்ஸ் ஆன டேட்டை ஒரு கேலண்டர்லேயோ செல்ஃபோன்லேயோ ஒரு இடத்துல கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமாக கரெக்டாக பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து 10th நாள், 10th day, 10th day அன்னைக்கு தான் உங்கள் கருமுட்டைகள் வெளியே வரத்துக்கான நாள். ஸோ கரெக்டாக உங்களோட பார்ட்னரோட 12, 14, 16, 18 இந்த 4 நாட்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் 99% ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விமனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது பெண் இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லுவாங்க, அதில் கருக்குழாய், தட் இஸ் டியூப்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து கருமுட்டை கரெக்டாக ரிலீஸ் ஆகி பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்க இந்த ஓவுலேஷன் கேலண்டர், அதாவது பீரியட்ஸ் ஆனால் 10th நாள் கணக்கு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 12, 14, 16, 18 நாட்களில் உங்களோட ஃபர்டைல் டேஸ்னு சொல்லுவாங்க, இந்த நாட்களில் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி எந்த விதமான மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் போகாமல் நல்ல யோகா ப்ராக்டிஸ் பண்ணி, வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி, கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, ஆல்ரெடி நான் 10 டிப்ஸ் டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இன்னும் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த உணவெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக கன்சீவ் ஆகலாம், நார்மலாக கன்சீவ் ஆகலாம். அண்ட் இந்த ஓவுலேஷன் கேலண்டர் செட்டப் பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், அண்ட் கட்டாயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் உங்கள் கூட பேரண்டிங் பற்றி, ப்ரெக்னென்சி பற்றி, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்